வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 5 HP சோலார் பம்பிங் சிஸ்டங்க. இது வந்து நம்ம உடுமலைப்பேட்டையில் போட்டிருக்கோம். இது வந்து 920 அடியில் வைக்கிறதுக்காக இந்த சோலார் பம்ப் வாங்கியிருக்காங்க. இது வந்து மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பம்பு தான், ஏற்கனவே அவங்க இறக்கியிருந்தாங்க. அது வந்து இப்போ தூக்கி 700 அடியில் வச்சுருக்காங்க. 920 அடி வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய பம்பு இது. இதுக்கு வந்து சோலார் பம்பிங் சிஸ்டம் போட்டு கொடுக்கும்படி எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சோலார் பம்பிங் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் வரைக்கும் போச்சு, மேகமாக வந்துக்கிட்டே இருந்தது. அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே சார் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மேகம் வந்து நின்றோம் சார், அப்பையும் நமக்கு வந்து நம்பிக்கையாக ஓடக்கூடிய வகையில் எங்களுக்கு சோலார் பம்பு அமைச்சு கொடுங்க அப்படின்னு 1-2 மாதத்துக்கு முன்னாடியே பேசிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து வெளியூரில் இருந்ததுனால அவங்க வந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 டெலிவரியில் ரொம்ப அற்புதமாக தண்ணி வருதுங்க. 5 HP பம்பு தான், 700 அடியிலேருந்து அருமையாக பம்பிங் பண்ணி கொடுக்குது. 920 அடியில் வச்சாலும் இதே மாதிரி தண்ணி வர்ற மாதிரி நாங்கள் சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்கோம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கூட சொல்லுவார், நான் வந்து 920 அடிக்கு டிரைவ் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு. தமிழ்நாட்டில் ஒருத்தர் நிறைய பேரை ஏமாற்றிட்டு இருக்காரு. டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா 5 HP டிரைவ் அப்படின்னா 50 அடியில் வைக்கிறதுக்கும் அதே டிரைவ் தாங்க, 1000 அடியில் நீங்கள் பம்பு வச்சாலும் அதே டிரைவ் தான். பம்பு தாங்க, இப்போ 1000 அடிக்கு வேறு பம்பு, 100 அடிக்கு வேறு பம்பு. அப்போ 1000 அடிக்கு 900 அடிக்கு நான் டிரைவ் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இது மாதிரிலாம் மக்களை ஏமாத்தினா, நாங்கள் ஒருத்த கஸ்டமர் கேட்டார், சார் 100 அடி பம்பை கொண்டு போய் 900 அடியில் வச்சு அந்த டிரைவ்லேருந்து தண்ணி வருமா அப்படின்னு கூட ஒரு கஸ்டமர் கேட்டார். அந்த மாதிரிலாம் வராது சார், 900 அடிக்கு டிரைவ் போட்டாலும் 900 அடியிலேருந்து தண்ணி எடுக்கக்கூடிய பம்பு போட்டால் தான் 900 அடியிலேருந்து எடுக்கும். இது மாதிரி நிறைய பொய்யான விஷயங்களை சொல்லி ஏமாத்துறாங்க அவங்க. அதனால் அதெல்லாம் கேட்டுட்டு வந்து, சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, நம்ம சாதாரண பம்பை வச்சுட்டு 900 அடியில் போட்டோம்னா இழுக்குமா, இல்லைனா 900 அடிக்குன்னே தனியாக டிரைவ் வாங்கணுமா, நீங்கள் கொடுக்குற 5 HP டிரைவு 7 HP டிரைவெல்லாம் 900 அடியில் ஒர்க் ஆகாமல் போயிடுமா, இப்படிலாம் கேட்டாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது சார், அதெல்லாம் பொய்யா சொல்கிறாங்கன்ட்டு இப்போ அமைச்சு கொடுத்துருந்தோம். இந்த தொட்டி வந்து சிமெண்ட் தொட்டி மானியத்தில் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த 700 அடியிலேருந்து வர தண்ணி வந்து இந்த தொட்டியில் ஃபுல்லாக நிறைஞ்சிருதுங்க. அன்றைக்கி ஒரு நாள் கிடச்ச தண்ணியில் அந்த தொட்டிக்குள்ளேயே இன்னொரு நீர்மூழ்கி மோட்டாரை போட்டு அதை எடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ இந்த பம்பு வந்து நம்பிக்கையாக ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தோம். அன்றைக்கே பார்த்திங்கன்னா மேகமாகவே இருந்தது, ரொம்ப 20 பாயிண்ட் 25 பாயிண்ட்லாம் வந்தது, 40 பாயிண்ட் வந்தது, இப்படி எல்லா சூழ்நிலையும் அந்த ஒரே நாளில் நாங்கள் அவங்களுக்கு இது பண்ணி காட்டினோம். இந்த பம்பில் பார்த்திங்கன்னா கரு மேகம் திடீர்னு வந்துடுச்சுன்னா, ஏன்னா ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 10 செகண்ட் நிற்கும், திரும்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி, வெள்ள மேகம்லாம் இருந்துச்சுன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும், வெயில் நல்லா அடிச்சுன்னா கடுமையான வேகத்தில் ஊற்றும். அந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலைகள்லையும் இயங்கக்கூடிய பம்பு, எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் சோலார் பம்பு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சோலார் பம்பில் ஒரு பல்ப் எரியும், சும்மா சின்ன பம்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, இப்போ தண்ணி நமக்கு கிடைக்காமல் சிரமப்படும் போது எவ்வளோ அடி ஆழத்தில் இருந்தாலும் தண்ணி போதுமான ஈல்டு இருந்துச்சுன்னா போரில் கட்டாயம் சோலார் பம்பு மூலமாக நம்ம தண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சைட்டில் நம்ம நிரூபித்து காட்டினோங்க. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.